ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் அஸ்ட்ராலஜி வந்து டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனாக கொடுத்துட்ருக்கேன். சில பேருக்கு வந்து ராசி பலன் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகிட்டுருக்கு, எங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுன்னு சொல்கிறவங்க உண்டு. ஒரு சிலருக்கு இது மேட்ச் ஆகலையே, நீங்கள் மீன ராசிக்கு சூப்பர்ன்றீங்க, ரிஷபத்துக்கு சூப்பர்ன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் ஏன் நடக்கலை அப்படின்ற கேள்வி இருக்கும். நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி. இது ஒவ்வொரு மாதமும் நான் சொல்கிறேன், இந்த மாதமும் மறுபடியும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி, அதன்படி தான் பலன்கள் நடக்கும். அதுதான் உங்களுடைய பேர்த் சார்ட். தனித்தனியே நம்ம பிறக்கிறோம், நம்ம பிறக்கும்போது உள்ள கோள்களுடைய அமைப்பு தான் நம்மளுடைய விதியை நிர்ணயிக்குது. இப்போ ராசி பலன் என்பது என்னென்னா, உங்களுடைய மனம், உங்கள் மைண்டு வந்து அதை எப்படி அக்செப்ட் பண்ண போகுது, உங்கள் மைண்டில் வந்து அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்க போகிறீங்க, அதை எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, இதுதான் வந்து உங்களுடைய மைண்ட். அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ராசி. ஸோ லக்னம் என்பது உங்கள் விதிப்படி என்ன நடக்க போகுது, ராசி என்பது அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, ஹவு யூ கோயிங் டு டீல் இட். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய பிறவி ஜாதகத்தை முதல்ல செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன தசாபுக்தி இருக்குது, எப்படி உங்கள் ஜாதகம் இருக்குது, எப்படி யோகம் இருக்குது, இப்போ உங்கள் ராசிக்கு இதை கம்பேர் பண்ணி புரிஞ்சிக்க வேண்டும். இதுதான் நான் ராசியாக லக்னமானுங்கிற ஒரு டைட்டில் கொடுத்தேன். ஸோ ஒரு ஒரு இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லாருமே பலன் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கேட்குறீங்க, எந்த அஸ்ட்ராலஜியோட ப்ரிடிக்ஷன் கேட்டாலும் உங்களுடைய பேர்த் சார்ட்டை உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபீட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா உங்கள் கையில் இருந்ததுன்னா நீங்கள் பலனை பார்த்துக்கலாம். அதாவது அவங்க சொல்லும்போது என்ன பிளானட் எப்படி என்ன மூமெண்ட்டில் இருக்குது, அது என்ன பலனை கொடுக்க போகுது, உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே வரணும். உங்கள் லக்னப்படி அது எப்படி இருக்குது, இந்த கோச்சாரம் அது எப்படி கனெக்ட் ஆகுது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு பேர்த் சார்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, எனக்கு என்னோடய ஜனகால ஜாதகம் வேணும், கிளியராக வேணும், ஸ்பூடம், அதாவது டிகிரி வைஸ், அந்த ராசியில் என்ன நட்சத்திரத்தில் என்னுடைய அந்த பிளானட் இருக்குது, எனக்கு வந்து புதன் யோகமாக இருக்குது, அது என்ன ஸ்டாரில் இருக்குது, செவ்வாய் யோகமாக இருக்குது, அது என்ன ஸ்டார், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதான் வந்து ஒரு இன்டெப்த்தாக போகிற அஸ்ட்ராலஜி ஹாரோஸ்கோப் ப்ரிடிக்ஷன். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி முதல்ல நீங்கள் உங்கள் டேட்டாவை ரீட் பண்ணுங்கள், உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அஸ்ட்ராலஜியை ஒரு நாளில் கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக. இது நிறைய பேர் சொல்கிறது தான், நம்ம பேசும்போதே என்ன மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம், உங்களை பற்றின ஆராய்ச்சிகளை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீனம் ராசி அக்டோபர் மாத பலன்கள். ஸோ அக்டோபரில் இந்த மீனம் வந்து என்ன மாதிரியான பலன் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், ராகு கேதுக்கள் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்காங்க. தேர்ட் ஹவுஸில் வந்து ராகு, சகாயஸ்தானத்தில் ராகு, மூன்றாம் இடத்தில் ராகு. மூன்றாம் இடம்னா என்ன, இந்த மூன்றாம் இடம் எதெல்லாம் குறிக்குது, ஒருத்தருடைய தைரியம், ஒருத்தருடைய ஆக்ஷன், ஒருத்தருடைய சிற்றின்பம், அதாவது என்ஜாய்மெண்ட்ஸ். தேர்ட் ஹவுஸ் உங்களுடைய பயணம், உங்களுடைய முயற்சி. ஒரு விஷயத்தை தைரியமாக அசாத்திய துணிச்சலோடு நீங்கள் போய் முயற்சி பண்ணுறீங்கன்னா அது மூன்றாம் இடம் தான் பலமாக இருக்கணும். ஒருத்தருடைய புகழ், ஒருத்தருடைய கீர்த்தி, இந்த இடத்துல ராகு வந்திருக்கார். சரி, ராகு வந்தார்னா என்ன பண்ணுவார், நீங்கள் எதை இது சார்ந்த விஷயங்களை முயற்சி பண்ணுறீங்களோ அதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிகிட்டே போவார் ராகு. ஏன்னா ராகு வந்து தலை உள்ள பாம்பு, அதாவது நீங்கள் இப்போ ராகு நல்லா பாருங்கள், பாம்பின் தலை மனிதனுடைய உடல், இதுதான் வந்து ராகு. ஸோ ராகுக்கு வந்து ஒரு சர்ப்பத்தோடைய ரெண்டாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு தலைப்பகுதி வந்து ராகு, உடல் பகுதி வந்து கேத்து. அப்போது இந்த தலைப்பகுதி கொண்ட ராகு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ராகு தலைனால் எந்த பிளானட் இருக்கோ அந்த இடத்துல போய் இது மாஸ்க் மாதிரி போய் ஃபேஸ் பண்ணிடும், ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ ஒரு விஷயம் அனுபவிச்சிங்கன்னா அது நிஜமாக அந்த பிளானட் அனுபவிக்காது, நிழலான இந்த பிளானட் தான் உள்வாங்குது, அது அடுத்தது மறுபடியும் ட்ரை பண்ணும் இப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது அந்த ராகு. ராகு என்றால் தலை. ஸோ தலை அப்படிங்கிறது அது உடம்பே கிடையாது இல்லையா, அதனால் எதை நீங்கள் வாய்ப்புள்ள போட்டாலுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது, இன்னும் வேணும், ஒன் மோர் கேட்டுக்கிட்டே இருக்குதான் ராகு. ஸோ மூன்றாம் இடத்துல இந்த சகாய ஃபேவர்ஸ் அப்படின்ற ஹவுஸில் வந்து இந்த ராகு வந்திருக்கிறதுனால மீனமுக்கு ஃபேவர்ஸ் நடந்துடுச்சு, திருப்தி ஆகாது, இன்னொரு ஃபேவர் வேணுமே, இன்னொரு ஃபேவரும் நடந்துடுச்சு, இன்னும் திருப்தி ஆகாது, இன்னொரு ஃபேவர் வேணுமே. ஸோ இது வந்து பிஸ்னஸ்க்கு அதனால தான் ராகு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன் பிஸ்னஸ்க்கு ராகு நல்லதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 10th house ராகு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோ, இல்லை 11th இருக்குது, ப்ராஃபிட்டில் இருக்குது, ஒரு 10 லட்சம் சம்பாரிச்சிட்டிங்க, ஓகே, இல்லை 10 லட்சம், இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல், ஓகே 1 crore வந்துச்சு, இல்லை நெக்ஸ்ட் லெவல் 10 crores வந்துச்சு, அடுத்த லெவல் 100 crores, இந்த நெக்ஸ்ட்னு போகிறது அந்த ராகு. ஸோ மூன்றாம் இடத்துல உள்ள ராகு மீனமுக்கு மிகப்பெரிய ஃபேவர்ஸ் நடத்த போகுது அப்படிங்கிறத நமக்கு கிளியராக புரியுது. அடுத்தது குரு, இப்போ வந்து 10th, அடுத்து 11th. ஸோ அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 10th குரு, 11th சனி, 10th 11th ஃபில் ஆயிருக்கு, அதாவது 10 in 10, 11 in 11, 10th 11 பத்தாம் இடத்துல, 11th 11 பதினோராம் இடத்துல. தொழிலும் கரெக்டாக இருக்குது, லாபமும் கரெக்டாக இருக்குது, ஃபேவரும் நடக்குது. ஸோ மூணுமே கிளியர் ஆகிடுச்சு, கரியர், பிஸ்னஸ், ப்ராஃபிட், கெயின், மணி, இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் உங்களுக்கு வந்து க்ளீன் ட்ராக். மீனத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாசிட்டிவ் சைட்.
சரி, செவ்வாய் ஏதாவது இன்ட்ரப்ஷன், ஏதாவது இடையூறு பண்ணுமா, ஏதாவது பிரச்சனையில் கொடுக்குமா? செவ்வாய் ஆக்சுவலாக மீனத்துக்கு ஃபேவரான பிளானட், லார்ட் ஆஃப் 2 and 9. ஸோ ரெண்டு கூடியவன் செவ்வாய் வாக்குஸ்தானாதிபதி, அவர் வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கார். 4th அக்டோபர் மாதம் அவரே வந்து உங்களுடைய ஜென்மத்துக்கு, அதாவது மீனம் உள்ளே வர்றார். சரி, மீனம் உள்ளே செவ்வாய் வந்துட்டார்னா தன யோகம், உங்களுக்கு வந்து பொருளாதார யோகத்தை கொடுக்க போகிறார் அர்த்தம். அந்த பணம் சம்பாதிக்கிற ஆர்வம், பூமி வாங்கணும், ப்ராப்பர்ட்டியை சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், இந்த ஆர்வத்தெல்லாம் கொடுக்கும். ஸோ செவ்வாய் வந்து ஒரு பலமான ஸ்தானத்தை மீனத்துக்கு அடைய போகிறார் இந்த அக்டோபரில். இது ஒரு பெரிய ப்ளஸ் அட்வான்டேஜ். மற்ற கோள்கள் ஏதாவது இன்ட்ரப்ஷன் இருக்கா, இடையூறுகள் இருக்கா? சூரியன் வந்து உங்களுக்கு 7th ஆறுக்கூடிய சூரியன் 7th சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 சூரியன் இருந்தால் ஹீட், உஷ்ணா சம்மந்தப்பட்ட சில நோய்களை அனுபவிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் உங்கள் உடம்பை கூலாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணால் நல்லது. 6th உங்களுக்கு சுக்ரன் வந்து பிகின் பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக சுக்ரன் வந்து 3 and 8 அதிபன், 3-8 அதிபன் வந்து 6th மறையிறது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான், பெரிய தொல்லை கிடையாது. புதன் 8th நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த கோல் மறைந்தாலும் அதோடய ஸ்தான பலத்தை இழந்துடும், புதன் மட்டும் எடுக்காது. ஏன்னா அது புத்தி உடையது. இதுதான் கல்வியாக, செல்வமாக, வீரமாக எடுத்திங்கன்னா வீரத்துக்கு வந்து உடல் பராக்கிரமம் வேணும். வயசாகிடுச்சுன்னா நமக்கு நோய் சுருங்கிடுவோம், அப்போ அங்கே வீரம் செல்லுபடியாகாது. செல்வம் வந்து அது தாவிக்கிட்டே இருக்கும், ஒரு ஒருத்தர்கிட்ட நிறையா நிரந்தரமாக செல்வம் இருக்காது. ஸோ செல்வம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அறிவு, வித்தை, எழுத்து, உங்களுடைய புத்தி, இது வந்து அழிவே அழியாது. இந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து ஒரு புதிய புத்தியோட, நல்ல ஞானத்தோட, நல்ல தெளிவோட, கலைகளோட, வித்தைகளோடு நீங்கள் பிறந்துட்டீங்க, வாழ்ந்துட்டுருக்கிறீங்கன்னா அடுத்த ஜென்மத்திலே உங்கள் ஆன்மா அதை சுமக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய வித்தைகள்லாம் உங்களுடைய என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு, உள்ள ஆழ் மனசில் உள்ள ஒரு சப்ஸ்கான்ஷியஸ் மைண்டு. ஸோ அந்த சப்ஸ்கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் இதை கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணுதுன்னா அடுத்த இந்த ஆன்மா வேறு ஒரு பிறவிலையும் போகும்போது இந்த கலை, இந்த அறிவு, இந்த வித்தையெல்லாம் உங்களுக்கு அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதான் சில பேர் பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே ஒரு 4 மியூசிக்கில் கேட்டிக்கா நல்லா இருப்பாங்க, நல்ல ஸ்பீச் கம்யூனிகேஷன் நல்லா வரும், சில பேருக்கு நல்ல ஞானம், பக்தி பிரசங்கம் பண்ணுவாங்க, ஒரு சிலருக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும். இதெல்லாம் வந்து அவங்க நினைப்பாங்க இந்த குழந்தை வந்து ரொம்ப, இந்த குழந்தை மட்டும் ஸ்பெஷலாக பிறந்திருக்கு, கிடையாது. அது முன்ஜென்மத்துடைய கண்டினியூஷன். அந்த மாதிரி புதன் 8th இருக்கிறதுனால மீனமை பொறுத்த வரைக்கும் அது பலத்தை இழக்காது. மறைந்த புதன் அவருடைய பார்வை தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனலாபத்தை தருவார்னு அர்த்தம். ஸோ மீனம் கரியர் வந்து சுபம், திருமணம் சூரியன் 7, சுக்கரன் 6, புதன் 8, சின்ன சின்ன தடங்கள் இந்த மாதம் அக்டோபர் வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்தது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் புதன் ஆதித்ய யோகம் 8th சேர்கிறதுனால ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், கொஞ்சம் தூரமாக போய் படிக்கணும், இல்லை தொலைவில் இருந்து நம்ம வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி எடுக்கணும், அதுக்கெல்லாம் இது ரொம்ப ஃபேவராக இருக்குதுன்னு அர்த்தம். ஓவரால் மீனம் சுபமான காலம் ஆரம்பம். மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு மாதமும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி ஒரு பொதுவான ப்ரிடிக்ஷனை நான் டீட்டெயிலாக உங்களோட கொடுத்துருக்கேன். இதையும் தவிர உங்களுடைய லக்னம், உங்களுடைய பேர்த் சார்ட், அதில் உள்ள தசாபுக்தி படி தான், உங்களுடைய விதிப்படி தான் உங்களுடைய பலன்கள் நடக்கப் போகுது. இதை நீங்கள் முதல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுடைய சார்ட்டை பற்றின ரீடிங் இருந்ததுன்னா இந்த மாத பலன்களை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா முதல்ல அஸ்ட்ராலஜி பேசிக்காக லேர்ன் பண்ணுங்கள். உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஒருவேளை உங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு ஸ்பெசிஃபிக் எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது, எனக்கு வந்து கன்சல்டேஷன் வேணும், ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டினை பற்றி எனக்கு ஆன்சர் தெரியணும், எனக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் பண்ணியோ ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் பேசலாம். ப்ளஸ் நியூமராலஜி சர்வீஸ், வாஸ்து, இதெல்லாம் அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டால், நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அண்ட் உங்களுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணணும், சிக்னேச்சர் கரெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரியான சர்வீசஸில் ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னோட பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ராகு, கேது, குரு, சனி, 4 முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் 2020 மாற்றங்களை செய்ய போகிறாங்க. என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க? முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க. நீங்கள் எடுத்த உடனே ஒரு ராசிக்குண்டான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பாருங்கள். அனைத்து ராசிகளுக்கும், 12 ராசிகளுக்கும் ராகு, கேது, குரு, சனி என்ன பண்ண போகிறாங்க? செப்டம்பர் மாதம் 2020 ராகு கேதுடைய டிரான்சிட் நடக்க போகுது. இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். என்ன காரணம்னா,